இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் எல்லோருமே கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. 10 வயசு பையன்லேருந்து கை குழந்தை வச்சிருக்கிற தாய்மார்களில் எந்த வயசு வித்தியாசமும் இல்லாமல் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க. கொஞ்ச வயசுல எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. சின்ன தும்மல் வந்தால் கூட மாத்திரை போடுவேன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. இன்னொருத்தரை கேட்டால், ஸ்கூலில் பாத்ரூம் சரியில்லை, ஸோ யூரின் மோசன்னா அடக்கையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் பாத்ரூம் போவேன்னு சொல்கிறான். இந்த பிரச்சனைகள் வந்தால் தீர்வே கிடையாது. பிரச்சனை வராமல் இருக்க தீர்வு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. எப்போவுமே சிறுநீரையும் மலத்தையும் அடக்கி வைக்காதீங்க. பசிக்காமல் சாப்பிடாதீங்க. தாகம் வந்தால் தண்ணியை தாராளமாக குடிங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டை உமிழ்நீரோட நல்லா மெண்டு சாப்பிடுங்க. உடல் கழிவுகளை அப்பப்போ வெளியேற்றிருங்க. இதுக்கு இன்னொரு தீர்வும் இருக்குது. கிட்னி ஃபெயிலியருக்கு மட்டுமல்லாமல் வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்ககிட்ட நல்ல உணவுகள் இருக்குது. இந்த உணவுகள் 100% பயன் தரக்கூடியது. இதை சாப்பிட்ட பல பேர் அவங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.